வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எல்கேஜி சமையல். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதல சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயில சும்மா ஒரே ஒரு திருப்பி திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டங்க. காஷ்மீரி chili powder ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கறங்க. இது கலருக்காக. நல்லா ஒரு கலர் கலரிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு salt சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் வேகறதுக்காக நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க. பொடி போட்டு மூடிடலாங்க. நல்லா வேகட்டும்ங்க சிக்கன். கொஞ்சம் கலரி விடலாங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. அடிக்கடி மூடியை திறந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும்ங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, ஊத்துன தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு, சிக்கனும் வெந்துடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டுங்க. அதை நல்லா கொத்தி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நல்லா வந்து இதை நல்லா பிரித்து பிரித்து விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதனுடைய எலும்பெல்லாம் எடுத்துடணும். இந்த ஸ்கின் மட்டும்தான் வேணும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கலாங்க. பிச்சு போட்ட பிறகு பார்க்கலாங்க. பாருங்க, வெந்த சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீசஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுக்கலங்க. சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வடிச்சு வச்சிருக்கேங்க. ஒரு 2 அழகு வடிச்சு வச்சிருக்கேங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதுல எண்ணெயும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்தாச்சுங்க. இத ஒரு லைட்டா ஒரு வரக்கு வரக்கனா போடுங்க. 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம், இதோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை கிளீன் பண்ணி வச்சிருக்கோங்க, இதை சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 பீன்ஸ் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன், இதோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. ரொம்ப எல்லாம் வதங்க கூடாது, கொஞ்சமா லைட்டா தான், ஒரு 2 நிமிஷம் வரக்கனா போடுங்க. ஒரு கேரட் நல்லா துருவி வச்சிருக்கோங்க, இதோட சேர்த்துக்கலாங்க. காயெல்லாம் போட்டுட்டு நிறைய எல்லாம் வதக்க கூடாது, ஒரு 1 நிமிஷம் தான் வதக்கினாலே போதுங்க. இப்போ கோஸ் நல்லா துருவி வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கோஸ் இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாங்க. உடைச்சு ஊத்தின முட்டையை வந்து இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கலந்து விடணுங்க. பாருங்க, உடைச்சு ஊத்தின முட்டையெல்லாம் இந்த காயோட நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்க. இப்போ சாதம் போட்டுக்கலாங்க. பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கணும் இதுல. நல்லா மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சேன், அதை சேர்த்து வச்சுங்க. கொஞ்சமா சால்ட் சேர்க்கறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கனை வந்து எண்ணெயில் பொறிச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது ஒரு மெத்தடு. இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல செய்யலாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் நீங்கள் செய்து சாப்பிடுவீங்க.
உப்பு இருக்கான்னு பாத்துக்கலாங்க. இப்போ உப்பு கம்மியா இருக்கு, அதனால கொஞ்சமா salt சேர்த்துக்கறேங்க. அவ்வளவுதாங்க, கொத்தமல்லி தழைய தூவி ஒரு கலர் கலரிட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரைட் ரைஸ். பாருங்க ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே லைக் பண்ணி நீங்க சாப்பிடுவீங்க, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.